வணக்கங்க எல்லாத்துக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இது வந்து க்ரீன் கலர் ஜூஸ்க்கு வந்து முருங்கைக்கீரை நல்லா கொழுந்தாக இருக்கிறதா மரத்துலேயே நாங்கள் நேரடியாக பொரிக்கிறோங்க. ஃப்ரெஷ் கீரைங்க, அது பொறிச்சு நான் வந்து ஜூஸ் போட போகிறேன். இந்த முருங்கைக்கீரை க்ரீன் கலர் ஃப்ளாக்குக்கு வந்து க்ரீன் கலருக்கு முருங்கைக்கீரை ஜூஸுங்க. வணக்கங்க, ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டேனால் வந்து ஃப்ளாக் கலரில் வந்து ஜூஸ் போடலான்னு இருக்கோம். அதனால் வந்து எடுத்து வச்சுருக்கிறது ஃப்ளாக் கலருக்கு வந்து ஆரஞ்சு கலரில் வந்து கேரட் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒயிட் கலருக்கு வந்து லெமனும் வந்து வெள்ளை பூசணி வெண்பூசணிக்காயும் எடுத்து வச்சுருக்கேன். க்ரீன் கலருக்கு வந்து முருங்கைக்கீரை வந்து செடியில் போய் மரத்தில் பொறிச்சிட்டு வந்தோம், அதை அலசி எடுத்து வச்சுருக்கேங்க. செய்கிறது பார்க்கலாங்க. வெண்பூசணிக்காக வந்து தோலை சீவி விதையை எடுத்து நறுக்கி வச்சுருக்கேங்க. ஜூஸ் போட்டலாம் வாங்க. காய் வந்து வெண்பூசணி போட்டு ஜூஸ் பண்ணுறதுக்கு அரைக்கலாங்க மிக்சியில். சுகர் போட்டுக்கலாங்க சர்க்கரை வெண்பூசணிக்கு. வச்சுக்கலாங்க ஜூஸு. ஏலக்காய் 4 போட்டுக்கலாங்க. ஐஸ் வாட்டர் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேங்க, ஃப்ரீஷரில், அதை ஊற்றிக்கலாம். கூலிங்காக இருக்கும். ஐஸ் கியூப் போடுறதுக்கு பதிலாக ஐஸ் வாட்டர் ஊற்றிக்கலாங்க. ஜூஸ் ரெடிங்க. இது ஃபில்டர் பண்ண தேவையில்லை. வெளியே சக்கை மட்டும் தனியாக வந்துருச்சு, வெளியே ஜூஸ் சைடில் வந்துருச்சு பாருங்கள். அப்படியே ஊற்றினோம்னா தீந்துதுங்க. ஊற்றுக்கலாங்க ஒரு ஹாஃப் லெமனை. தர்பூசணி ஜூஸ் வந்து ரெடிங்க, ஒயிட் கலரு. அடுத்தது வந்து கேரட் ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து கேரட் ஜூஸ் வந்து ஃப்ளாகோட ஆரஞ்சு கலருக்காக கேரட்டை ஆட் பண்ணிக்கிறோம், நேச்சுரல் கலருக்கு. கேரட் ஜூஸுக்கு ஒரு 3 ஏலக்காய் போட்டுக்கோங்க. நிறையா பேர் போட மாட்டாங்க. கேரட் ஜூஸ்க்கு ஏலக்காய் போட்டால் நல்லாயிருக்குங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். போட்டுக்கலாங்க. அதோட இந்த மாதிரி இருந்ததுன்னா குழந்தைங்களும் குடிப்பாங்க. அப்படியே சுகர் போட்டுக்கலாங்க. சுகருக்கு போல் நீங்கள் வந்து ஹனி கூட போட்டுக்கலாம். கருப்பட்டி, ஹனி எது வேணாலும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைச்சிக்கலாங்க. ஐஸ் வாட்டர் இருக்குது பாருங்கள், ஐஸ் கட்டு. ஐஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாங்க. அப்போ தான் வந்து ஃபில்டர் பண்ண வேண்டியதில்லை, டைரெக்டாக அப்படியே வந்து குடிச்சிக்கலாம். கூலிங் வந்து அப்படியே இருக்கும். கேரட் ஜூஸ் ரெடிங்க. இது வந்து ஐஸ் தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருக்கேன். ஆனால் பால் ஊற்றி அரைக்கலாம். ஆனால் பால் ஊற்றினா வந்து லைட்டாக இருக்கும். கேரட் ஜூஸ் வந்து அந்த ஃப்ளாக் கலர் வராதுங்கிறதுக்கால நான் வந்து ஐஸ் வாட்டரை மட்டும் ஊற்றி அரைச்சிருக்கிறேங்க. ஆரஞ்சு கலராக வருது பாருங்கள்.
அடுத்தது வந்து ஃப்ளாக் கலருக்கு வந்து க்ரீன் கலருக்கு வந்து முருங்கீரை வந்து போட்டு ஜூஸ் பண்ணலாங்க. முருங்கீரை கழுவி அலசி வச்சுருக்கேங்க, அது போட்டு நம்ம ஜூஸ் போடலாம். இந்த மரத்துலேருந்து இப்போ தாங்க ஃப்ரெஷ்ஷாக பொரிச்சுது. இந்த கண்ணுக்கெல்லாம் கேரட்டு இந்த முருங்கீரைலாம் ரொம்ப நல்லதுங்க குழந்தைங்களுக்கு. ஐஸ் வாட்டருங்க, தண்ணி ஊற்றிக்கலாம். ஐஸ் உள்ளே இருக்கு பாருங்க, ஐஸ். முருங்கீரை ஜூஸ் வந்து நம்ம சுகர் போடாமல் செய்யலாங்க, இல்லை லைட்டாக சால்ட்டு போட்டு பெப்பர் போட்டு செய்யலாங்க. இந்த பெப்பர் போடுறேன் பாருங்கள், பிளாக் பெப்பரு. இதுக்கு வந்து சுகர் போடாமல் சால்ட்டு போட்டுக்கிறேங்க. இந்த கிறிஸ்டல் சால்ட்டுங்க, அதை வந்து கல்லுப்பு லைட்டாக போட்டுக்கலாங்க. இதை வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் குடிக்கலாம். சளிக்கு நல்லது, அயன் கண்டென்ட் நிறையா இருக்குங்க. இந்த ஜூஸ் அரைச்சிக்கலாங்களா? ஜூஸ் வந்து அரைச்சிக்கலாங்க. இது வந்து நல்லா ஜீரண சக்தி ஆகும், நல்லா வந்து மோஷன் ப்ராப்ளத்துக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க. இந்த லெமனை ஒரு அரை மூடி புழிஞ்சிக்கலாங்க, நல்லாயிருக்கும். இது ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க, ஃபில்ட்ரு பண்ணி அப்படியே டைரெக்டாக குடிச்சிக்கலாம். ஐஸ் வாட்டர் தான் போட்டிருக்கோம், அதனால் வந்து டைரெக்டாக குடிச்சிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க, இது ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஸ்பூன் வச்சு கொஞ்சம் நல்லா ஃபில்ட்ரு அழுத்தி பண்ணால் நல்லா ஃபில்ட்ரு ஆகும். ஃப்ளாக் கலரில் மூணு கலர் ஜூஸ் ரெடிங்க. ஆரஞ்சு கேரட்லிங்க, பூசணிக்காய் வந்து ஒயிட் கலர்லிங்க, முருங்கீரை வந்து க்ரீன் கலர்லிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே. தேங்க்யூங்க.